ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இப்போல்லாம் நிறைய பேர் இந்த மாதிரி நூடுல்ஸ் சூப்லாம் கடையில் வாங்கி செஞ்சு சாப்பிடுவாங்க. நம்ம சேனலில் நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி வீடியோ கூட பண்ணியிருக்கோம். நீங்கள் அந்த நூடுல்ஸ் வச்சு கூட ட்ரை பண்ணலாம். இன்றைக்கி நிறைய பேர் ஈஸியாக வாங்குகிற இந்த ரெண்டு பொருளை வச்சு சூப்பரான ஒரு டிஷ் செய்யலாங்க. இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து செஞ்சோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதோட ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு அடுப்பு மேலே ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு கட் பண்ண இந்த மிக்சிங்கை போட்டு ஃபஸ்ட்டு கலக்கிடலாம். இது வந்து இந்த நார் சூப்னு சொல்லுவாங்களே அந்த மிக்சிங்கை ஃபஸ்ட்டு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா இது கட்டியாகக்கூடாது இல்லையா, அதனால். இப்போ மிக்ஸ் பண்ண அப்புறமா இதில் ஜஸ்ட்டு சூடாகி ஆரம்பிக்கும் போது இதில் நம்ம மேகியும் சேர்த்துக்கலாம். நீங்கள் இப்பி, மேகி எந்த ப்ராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணலாம். வீட்டில் வந்து நான் உளுத்த பருப்பு வச்சு கூட மேகி எப்படி சேர்த்துன்னு சொல்லி நம்ம சேனலில் பண்ணியிருந்தோம். நான் ரொம்ப நாளுக்கு முன்னே பண்ணியிருந்தோம், ஒரு 5 வருஷம் முன்னாடி அந்த வீடியோலாம் பண்ணியிருந்தோம். நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா, இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பார்த்துட்டு அது மாதிரி செய்யலாம். இன்றைக்கி வந்து நம்ம டக்குன்னு வீட்டில் வந்து செய்கிறீங்க அப்படின்னா, வீட்டில் வச்சுருக்கீங்க இந்த பொருள் அப்படின்னா இப்படி வந்து செஞ்சு பாருங்கள். ஒரு ஐடியா ஜஸ்ட்டு நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக தான். இப்போ இதை நல்லா இந்த மாதிரி போட்டுட்டு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே வச்சிடலாம். இது நல்லா கொதிக்கட்டும். எப்போவும் நம்ம எப்படி மேகி வந்து வேக வைப்போமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வேக வைக்கணும். அப்போ வந்து இது கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இந்த சூப்பில் வந்து மேகி வேகும்போது கொஞ்சம் வந்து நமக்கு அப்படியே வந்து ஸ்டிக்காக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் நம்ம பொதுவாக வேக வைக்கிற டைமை விட ஜஸ்ட் கொஞ்சம் அதிகமாக, ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் அதிகமாக வேக வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா வெந்த அப்புறமா அவ்வளோதான் பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது அப்படியே சாப்பிட்லாம். ரொம்ப நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்லாம் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து இந்த கார்ன்ஃப்ளெக்ஸ்லாம் போட்டு சாப்பிட்டாலும் இன்னும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், கொஞ்சம் புதுசாக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. தினமும் ஒரே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா விடுங்க. நன்றி, வணக்கம்.